தத்புருட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்ரோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/7/2022 சுபகிருது வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. பிற்பகல் 2:07 பின்பு தசமி. நட்சத்திரம் பரணி. 8:59 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 இருந்து 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 இருந்து 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 இருந்து 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பலன் கிடைக்கும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குல தெய்வ பெயரை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரி அம்மன். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். தன வரவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் புதுமையான செயல்களில் ஈடுபாடு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழையன கழிதல் என்பதற்கேற்ப வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையாக பேசப்படுகிற நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமக என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய, உறவுகள் மத்தியில உங்களுக்கான பெருமைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படுகிற, நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேற்றப்படுகிற, ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுடைய சிந்தனையை சிதற விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, கௌரவமான வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்துல கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாளாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு யோகமான புத்தர பேரு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோஷன சுலோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது அரசாங்க வகையில ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பணி உயர்வு அமையும்.
போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி அங்காள பரமேஸ்வரி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத நட்புகள் தானாக விலகக்கூடிய, அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அதே செவ்வாய் பகவான் சகோதரகாரகரா இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேரங்களில் இறை வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பலிர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, அந்த வருமானங்கள் மூலமாகவே வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய, கட்டிடம் அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்புலியம்மன். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். லாபஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில மிகப்பெரிய லாபங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசி அதிபதி சாதகமா இருக்கிறதுனால பொதுவாகவே எவ்வளவு சிக்கலான சூழல் இருந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மனோபக்குவம் அதிகரிக்கும். தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய இன்றைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனுசாமி. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி சாதகமா இருக்கிறதுனால அதே ராசி அதிபதி குரு பகவான் தனகாரகரா இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாளம்மன். நெஞ்சு கிணிய நேயர்களே, இன்றைய ராஜயோக தினபலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தினபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல எடுத்து சொல்லி, உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை
யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.